எப்போடா இந்த இன்டர்வெலுக்கு பெல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல அந்த பசி மயக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பெல்லு சவுண்டு கேட்டோன்னா எந்திரிச்சு ஓடுவோம் பாருங்க கிரவுண்டு பெவிலியானுக்கு. அங்க போய் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்ட் அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பசி கிளம்பும் பாருங்க. அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆறி அளந்து போயிருக்கும், ஆனாலும் அப்போ சரியான டேஸ்ட்ல இருக்கும். என் ஃப்ரெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மினி இட்லியில இட்லி போட்டு போட்டு கொண்டு வந்தான், செம டேஸ்டா இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா மக்ருனி கொண்டு வந்திருந்தேன். என் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தோசை பச்சை பயெல்லாம் கொண்டு வந்திருந்தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பசியில சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவங்க அம்மா செஞ்சு கொடுத்து விடுறது, அடித்து பிடிச்சி மிக்ஸ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்றது, இவன்றது அவன் சாப்பிட்றது, அவன்றது நான் சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து தனி டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நானும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி நல்லா முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அமுல் ஷாப் தாங்க வந்தோம். இங்கே வந்து அமுலில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டும் ஏ டு இசட் வச்சுருந்தாங்க. ஜூஸு, ஐஸ்கிரீமு, பட்டரு, அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட என்னடா உனக்கு வேணும்னு கேட்டால் அப்படியே அவன் எது வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமு எனக்கு ஒரு மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. மில்க் ஷேக் குடிச்சு பார்த்தா 2x சாக்லேட் நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மல் சாக்லேட் மில்க்கோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்தேங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போனால் என்ன ஒரு தூக்கம் தானேங்க வரும். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வாட், நம்ம காலேஜுக்கு பிளாக்ஷிப் சேனல்லேருந்து வந்திருக்காங்களா? ஆமாங்க, எங்கள் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்ஷிப் சேனல்லேருந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. அந்த நேம் பார்த்தீங்கன்னா கேங் சார் அப்படின்னு ஒரு டிவி ப்ரோக்ராமு. ஹோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அருண் அண்ட் என்பிஏ போட்டிருந்தாங்க. நானும் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றேன். இந்த கேமராமேன்லாம் எப்படி இதை கேப்சர் பண்ணுறாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, நானும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கேம் கண்டக்ட் பண்ணாங்க, நிறையா ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்படியே ஜாலியாக போச்சுங்க. பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிரவுண்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சூப்பராக போச்சுங்க. உங்கள் காலேஜில் இந்த மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.